ஆஞ்சநேயருடைய இதயத்தை கிழிச்சா இந்த ராமச்சந்திர பிரபு தான் தெரிவாரு. என்னுடைய நான் சொல்றேன் அவர்கிட்ட, என்னுடைய இதயத்தை கிழித்தால் ஒரு ராமச்சந்திரன் இருக்க மாட்டான், ரெண்டு ராமச்சந்திரன் இருப்பான அப்படி அப்படின்றாரு. ரெண்டு ராமச்சந்திரன் என்ன சொல்ற அப்படின்னா, ஆமா ராமா வரம் கொடு, ராமா வரம் கொடு என்று கேட்டால் அந்த வரத்தை தரக்கூடிய சாட்சாத் அந்த ராமச்சந்திர பிரபு இருப்பார். இன்னொன்று, ராமாவரம் தோட்டத்திலே குடியிருக்கும் எம் தலைவன் ராமச்சந்திரன், இந்த ராமச்சந்திரன் இருப்பான். மரியாதை அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இந்த டிஆர் நியூ டிவியில் நிகழ்ச்சி பண்ணுறேன். அதில் என்னுடைய இனிய நண்பர் பார்த்துருப்பீங்க, கே சி பழனிசாமி அவர்கள் வந்தார். அவர் எக்ஸ்எம்பி, கலை உலகத்தில் ஒரு விதத்தில் எனக்கு காட்ஃபாதர் ஜேபிஆர் தான். இப்போ ஜேபிஆரோட படப்பிடிப்பு வசந்த இழப்புகள் பனமரத்துப்பட்டியில் நடக்கும்போது அத்தனை பேரும் ஜேபிஆர் அறிமுகப்படுத்துகிறார். அன்றைக்கு கிடைத்த ராமலிங்கம் என்று சொன்னால், கே பி ராமலிங்கம் என்று சொன்னால் அது பாருங்கள், அதில் ஆர். இன்றைக்கி அன்றைக்கு நீங்கள் வந்து ராசிபுரம் தொகுதி எம்எல்ஏ, அது அந்த ராசிபுரம் ஆர். நான் வந்து டி ராஜேந்தர் ஆர். இந்த ஆரை அன்றைக்கு இணைத்து வைத்தது யார் என்று எண்ணி பார்த்தால் ஜேபிஆர். நீங்களோ கேபிஆர். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் யார் என்று பார்த்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நட்பிற்காக இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய இதயபூர்வமான நண்பராகவும், இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் என்னுடைய வழிகாட்டியாகவுமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆறுயர் நண்பர் டிஆர் அவர்களுடைய புதிய தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதில் என்னுடைய வாழ்நாளில் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நான் கருதுகிறேன். 41 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை நான் சந்தித்தேன். எனக்கும் ஆசான், அவருக்கும் ஒரு வழியிலே கலைத்துறையிலே வழிகாட்டியாக, ஆசான் என்று சொல்வதை விட வழிகாட்டியாக இருந்த எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் ஜேபிஆர் அவர்கள் அறிமுகத்தின் பேரில் அவரோடு நான் பழகுவதற்கு முதலில் பார்த்தேன், அப்புறம் பழகினேன். அந்த வாய்ப்பெல்லாம் அன்றைக்கு கிடைத்தது. இன்றைக்கு எதற்காக இதை நினைவு கூறுகிறேன் என்றால், 41 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அதே டிஆரை தான் இப்பொழுதும் நான் பார்க்கிறேன். உள்ளத்தளவில், மனதளவில், அவருடைய செயல்பாட்டில், அவருடைய கருத்துக்களில், இன்னும் சொல்ல போனால் அவர் எதை நினைக்கின்றாரோ, எதை சிந்திக்கின்றாரோ அதை மட்டுமே தான் அவர் வெளியிலே பேசுகிறார். அவர் பேசுவதில் சத்தியம் இருக்கிறார். அவர் எப்பொழுது எதை பேசினாலும், எதை செய்தாலும் அதிலே ஒரு நேர்மை இருக்கிறது. ஆனால் சில நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நேர்மையாளர்களுக்கும் சத்தியவான்களுக்கும் கொஞ்சம் இருள் சூழ்ந்த சூழ்நிலை உருவாவதற்குத்தான் காலமாக இருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் பெருமக்களே கூட அப்படிப்பட்டவர்களாக இருக்கிற காரணத்தினாலே தான் மற்றவர்களுடைய நேர்மையவே அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். இன்றைக்கு கூட அவர் ஒரு பல்வேறு பிரச்சனைகளிலே அவருடைய குடும்பம் இன்றைக்கு தள்ளப்படுகிறது என்றால், அதற்கெல்லாம் காரணம் அவர்களுடைய உழைப்பில் தங்களை வளப்படுத்தி கொண்டவர்கள் இன்றைக்கு ஒரு பெரும் பொறுப்புக்கு வருகிற போது தங்களையெல்லாம், தங்கள் கடந்து வந்த பாதையில் யாரெல்லாம் தங்களை வளப்படுத்தினார்கள், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தங்களுக்கு அதிகாரம் வருகிற போது மாறுபட்ட கருத்துடையவர்களாக இருக்கலாம், மாறுபட்ட சிந்தனையுடையவர்களாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு துணையாக இருந்தவர்கள் யார் என்று பார்த்து அவர்களுக்கு நாம் துணையாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையில் இருந்துவிடக்கூடாது. சென்னை மாவட்டத்தின் மாணவர் அணியின் ஒரு அமைப்பாளராக, செயலாளராக உங்களை ஆக்கி வைத்தார். அது மட்டுமல்ல, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு அன்றைக்கு மாணவர் அணியில் ஜெகத் ரட்சகன் இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தா ஏசி சண்முகமன்னன், அவரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து அன்றைக்கு ஒன்றிணைந்த அந்த வடற்காடு மாவட்டத்தில் அவர் மாணவர் அணியில் இருக்கிறார். அதே மாதிரி நாஞ்சில் வின்சென்ட்டு கன்னியாகுமரியில். இந்த மாணவர் அணி செயலாளராக இருந்த இந்த ராமலிங்கத்தை ராசிபுரத்திலே நிற்க வைத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக்கி, அப்படிப்பட்ட ஒரு துடிப்புள்ள இளைஞனாக, ஒரு மாணவனாக இருந்து பணியாற்றியவனை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி, அழகு பார்த்து நீங்கள் சட்டமன்றத்தில் உரையாடியதை எல்லாம் நான் அங்கே
அந்த பார்வையாளர் இருக்கையிலிருந்து என்னை அமர வைத்து ரசிக்க வைத்த ஜேபிஆருக்கும் சபாநாயகராக இருந்த ராஜாராமன் இதெல்லாம் மறக்கவே முடியாது. என் பார்வையில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததும் எனக்கு தெரியும். அதற்கு பிறகு அதிமுகவிலே புரட்சித் தலைவர் மறைவு வரைக்கும் அந்த இடத்திலே ராசிபுரத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த என் அன்பு சகோதரர், என்னுடைய அன்பு நண்பர் ராமலிங்கத்தின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. அன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து விட்டார். அந்த துக்கமே உங்களுடைய நெஞ்சத்தெல்லாம் அடைக்குது. அந்த சூழ்நிலையில் அவருடைய இந்த இறுதி ஊர்வலம் நடக்குது. அந்த பீரங்கி வண்டியில் அவர் ஏற்றப்பட்ட போது அந்த அம்மையார் அதில் அவங்க உணர்ச்சி வசப்பட்டு அவங்க மேலே ஏறுறாங்க. அதில் நீங்கள் மேலே ஏறுற அவங்கள பார்க்கல. உங்கள் தலைவனை இழந்ததில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இழப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம், அது அந்த அம்மா நீங்கள் வந்து உங்களுக்கு ஐயோ தலைவர் இருக்கார அவர் மேலே உள்ள அந்த இறுதி மரியாதை செலுத்துறமே அந்த வண்டியில் அந்த அம்மா காலில் போட்டிருக்கிற செருப்பு, உங்களுக்கு அந்த தலைவன் மேலே உள்ள அந்த பதப்பதப்பு, அதை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த இதில் தான் அந்த அம்மா மேலே உங்களுக்கு இருந்தது வெறுப்பு இல்லை. ஐயோ தலைவர் இருக்கைய தலைவர் போயிட்டாரே, அவருடைய இறுதி ஊர்வலம் நடக்குது, அந்த பீரங்கி வண்டியில் மரியாதை செலுத்த வேண்டிய இடத்துல இந்த அம்மா அப்படி என்னென்னா நீங்கள் அம்மா அதை கைட்டி போட்டுட்டு கொஞ்சம் இறங்கிட்டு வாங்கம்மான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்கள் அங்கே அறிவுபூர்வமாக நீங்கள் திங்க் பண்ணல, உணர்வுபூர்வமாக. ஏன்னா அந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மேலே நீங்கள் கொண்ட அந்த உயிருக்கு உயிரான அந்த பாசம் உங்களுக்கு அன்றைக்கி போட தெரியல வேஷம். நீங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து திராவிட முன்னேற்றத்துக்கு வர வேண்டிய ஆளே இல்லை. வரமாட்டேன்னு நானே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏன் போனேன் என்னத்துக்கு போனாலும் உங்களுக்கு தெரியும். ஃப்ளாஷ்பேக் என்னை பற்றியே அவ்வளோ பேசக்கூடிய நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த அம்மையார் 1991 பருகூர் அந்த அம்மையார் எடுத்து நான் போட்டியை போட்டேன். அப்போ நீங்களும் நாடாளுமன்றத்துக்கு போட்டி போடுறீங்க, திருச்செங்கோடு தொகுதியில் போட்டி போடுறீங்க. அப்போ நீங்கள் வெற்றி வாய்ப்பை நிறைவு விடுறீங்க. பிகாஸ் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட காரணத்தால் அன்றைக்கு நடந்த அந்த சூழ்நிலையில் விசி அனுதாபாலையில் நீங்கள் வெற்றி வாய்ப்பை இழக்கிறீங்க. நான் கூட அந்த அம்மா எடுத்து கிட்டத்தட்ட 40,000 ஓட்டு வாங்கினாலும் வெற்றி வாய்ப்பை இழக்கிறேன். ஆனால் 1996 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்த பிறகு 90 பிறகு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 30 காலமாக விவசாயியின் செயலாளராக இருக்கிறீர்கள். 1996 தேர்தலுக்கு முன்னால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறேன், நீங்கள் விவசாயிகள் செயலாளர் இருக்கிறீர்கள். நாம் கொள்கை பரப்பு செயலாளராக அந்த கட்சிக்கு நான் எவ்வளோ பாடுபட்டேன், என்னென்ன பாட்டு போட்டேன், எத்தனை மாநாடு பேசினேன், எல்லா வரலாறும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் 96 மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராகிறீங்க. பிறகு மீண்டும் ஒரு கட்டத்தில் ராஜ்யசபா உறுப்பினராகவும் ஆக்கப்பட்டீர்கள். 2010 நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலக நேரிட்டது, ஒதுங்க நேரிட்டது, அதுவும் எனக்கு தெரியும். நம்மளாம் விரும்பி வெளியில் இருந்தவர்கள் அல்ல. நான் 1980 வந்து வசந்த இழப்பில் ஷூட்டிங்க்கு முன்னாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்லிமெண்ட் தேர்தலில் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி வச்சு கலைஞர் வந்து பெரிய வெற்றி பெற்று அவர் தான் முதல்வர் ஆகிடுவார்னு எதிர்பார்ப்புகள் இருக்காங்க. அப்போ தான் ஜேபிஆர் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாரு. மறைந்துவிட்டு டிகே சங்கர் அதே மாதிரி தயாரிப்பாளர் ஈவி ராஜன் போன்றவர்களாம் ஒரு டிஎம்கே குரூப்பை சேர்ந்த அத்தனை பேரும் நம்ம அமிர்தண்ணை ஒளிப்பதிவாளர் அமிர்தண்ணை எல்லாம் சொல்கிறாங்க வேணாம் போவாத ஜேபிஆர் கூப்பிட்றாருன்னு. ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து அப்படியே டோட்டலாக அதிமுக வாட்ச் அவுட் ஆகிருக்கு. இனி இப்போ போனால் பிரச்சனை. அப்போ நான் சொன்னால் நான் கடவுளை நம்புகிறேங்க. எனக்கு ஜேபிஆர் கொடுத்துருக்கிறது வசந்த அழைப்புகள். என் நேரம் நல்லா இருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் தோத்த அதிமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட்டா இன்னொன்று தோக்குதோ ஜெயிக்குதோ எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொன்ன ஜேபிஆரோட அவர் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கிட்டார் ஜேபிஆர் என்ன. அதே மாதிரி படப்பிடிப்பு முதல் நாள் ஆரம்பம் அங்கே இதில் நடக்குது. நடந்தாக்கா அந்த 1980 நடந்த அந்த தேர்தலில் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட தோல்வியை மீறி அண்ணா திராவிட முன்னேற்றம் மாபெரும் வெற்றி அடையுது. அவ்வளோ பெரிய மாலையை கொண்டாந்து அண்ணன் ஜேபிஆர் அண்ணன் போடுறாரு. அப்போ என்னுடைய அன்பு நண்பன் ராசிபுரம் தொகுதியில் ராமலிங்கம் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகிறார். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்த அன்றைக்கு அந்த வானத்தில் இருக்கும் சந்திரனுக்கு கூட தேய்வரை உண்டு, இந்த எம்ஜி ராமச்சந்திரனுக்கு தேய்வரை என்பதே இல்லை என்று சொல்லி நான் பேசி அவரை பற்றி இல்லை. அதுதான் உங்களுக்கு அப்படி பேசுனீங்கல்ல, அந்த தலைவருடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து அந்த டாக்டர் பட்டம் கொடுத்ததில் ஒரு பெரிய விழா நடத்தினார் ராஜாராம் சேலத்தில். அன்றைக்கு வந்து 3 முதலமைச்சர்கள், அதாவது ஆந்திராவுடைய முதலமைச்சர் என்டி ராமராவ் வந்தார், கர்நாடகத்துடைய முதலமைச்சர் ராமகிருஷ்ண ஹெக்டே வந்தார். அன்றைக்கு என்டி ராமராவுக்கு நான் தான் புரோட்டோகால், நான் போய் பெங்களூரில் போய் அவர் ஹைதராபாத்லேருந்து பெங்களூர் வந்தார். பெங்களூர்லேருந்து நான் சேலம் வரை நான் அவரை அழைத்து வருகிறேன். முதல் நாள் இரவுலேருந்து ஒரு நாள் முழுவதும் அவரோடு இருக்கிறேன்.
அவர் பல வேறு நடிகர்களை பற்றி கேட்டுக்கொண்டு வந்தார். டி ராஜேந்திரன் என்ற ஒரு யங்ஸ்டர், அது எப்படி அவர் இவர் இந்த அளவுக்கு அவருக்கு எப்படி நாட்டிலே பெரும் புகழ் வருகிறது என்று கேட்டார். ஆக அந்த அளவிற்கு அன்றைக்கு நீங்கள் உங்களுடைய சாரம்ப கட்டத்திலேயே ஒரு ஒரு 6-7 படங்கள் வந்து விட்டது. ஆக இந்த 6-7 படங்கள் வந்த நிலையிலேயே ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் என் டி ராமராவ் என்பது இன்றைக்கு நாம் இந்த நம்ம அறிந்த தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றால் நாம் அறியாத தலைவர் அவர். அவருக்கு வந்து எனக்கு ரயில் பயணிகள் படத்துக்கு நான் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்த உடனே என்னை அழைத்து குருபாதன் அந்த படத்தின் தயாரிப்பாளர் என் டி ராமராவ் ஐயாவுக்கு மறைந்து விட்ட அந்த என்டிஆர், எனக்கு எம்ஜிஆரையும் பிடிக்கும், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டை பிடிக்கும்னா மறைந்து விட்ட என்டிஆர்களும் அந்த அவருடைய அந்த டயலாக் ஸ்டைலு, அவருடைய அந்த பாவம், அந்த பாடி லாங்குவேஜுக்கு அவருக்கு போய் ஒரு கதை சொல்ல என்னை கூப்பிட்டாங்க. அந்த கதையை போய் அவருக்கு சொன்னோன்னே என்னை கேட்குறாரு, கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்ததே அவர் தான், கிருஷ்ணன் கிருஷ்ணன் அவர் ராமன் என்றால் ராமனாக, கிருஷ்ணன் என்றால் கிருஷ்ணனாக. அப்ப சொன்ன ராமுடும் நூவே, கிருஷ்ணுடு என்றாலும் நூவே, மீரண்டான் நாக்கு சால இஷ்டம் குரு, நாக்கு சால இஷ்டம் மீக்கோசம் இக்க மாட்டலு ரசசி, பாட்டலு ரசசி, சங்கீதம் கம்போஸ் சேசி டைரக்ட் செய்யாலனின்னு நேனு அனுக்குனானு, தானிக்கோசமே நேனு இக்கட வச்சேனு அப்படின்றேன். நான் என்டிஆருடைய டயலாக்ல இனிமை இருக்கும், எஸ் இனிமை, அந்த மெலோடி இனிமை மட்டுமல்ல அந்த தெலுங்கு மொழியின் வளமை, அவருக்கு இருந்த அவர் படித்தவர் என்பதின் புலமை, அதையும் மீறி அந்த சுந்தர தெலுங்கின் இனிமை, இது மூன்றும் கலந்ததுதான் மறைந்துவிட்ட என்டிஆர் ஐயா. உங்களை பத்தி கேட்கிறார், நான் வந்து அப்போ சொல்கிறேன் அவர்கிட்ட, அவர் வந்து வளரும் ஒரு இளைஞருங்க, ஒரு நல்ல பெரிய அளவுக்கு வருவார்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, அவர்கிட்ட எல்லா அறிவும் இருக்குது, அவர் என்ன வந்து இப்போ அவர் வந்து ஒரு பல்துறை வித்தகர். அவர் இன்னும் சொல்லவா, அன்னைக்கு நாங்கள் சொன்னேன், அன்னைக்கு சொன்னேன், ஆனால் சகலகலா வல்லவன் பட்டம் பின்னாடி கமலஹாசன் கிடச்சிருச்சு, ஆனால் சகலகலா வல்லவனாக இருக்காருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் எஸ் எஸ் என்று அதை வந்து அவர் ஆமோதித்தார். அந்த காலகட்டத்திலேயே நம்முடைய முதல்வர், நம்முடைய தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டுமல்ல, பக்கத்து மாநிலத்தினுடைய தலைவர் பெருமக்களும் கூட என்ன இவங்களுடைய நண்பரை மிக அற்புதமாக பாராட்டினார்கள், எம்ஜிஆரை பற்றி புகழ்ந்தேன் என்று. அந்த புகழ்ச்சி இருக்கிறது அல்லவா, சந்திரனுக்கு உண்டு தேய்பிறை, வானத்தில் இருக்கும் சந்திரனுக்கு உண்டு தேய்பிறை உண்டு, ஆனால் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு தேய்பிறை என்பதே இல்லை. அது பசுமரத்தாணி போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் இதயத்திற்குள்ளே புகுந்திருக்கும். நீங்கள் இடைத்தேர்தலை பணியாற்றுவதற்கு வருகிறீர்கள், வாணியம்பாடி இடைத்தேர்தல் என்ற சரியாக எனக்கு நினைவு இருக்கிறது, நாகூர் அனிபா அப்பொழுது வேட்பாளர், நான் அது இடைத்தேர்தலுக்கு பணியாற்ற வருகிறீர்கள், உங்களுடைய அப்பொழுது தான் ஸ்டாலின் உயர்வு பெற்று கொண்டிருக்கிறான், ஸ்டாலினை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஆக நல்ல முறையிலே அவரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று எல்லாம் செய்கிறார்கள். அந்த நேரத்திலே உங்களுடைய சுற்றுப்பயணத்தையே கூட அவர்கள் சைலைன் செய்ய பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நினைவு இருக்கும், நினைவு இருக்கிறதோ இல்லை அதையெல்லாம் நீங்கள் சகித்து கொண்டிருந்தீர்களோ தெரியாது, நான் வாழ்க்கையில எல்லாத்தையும் சகித்து கொண்டிருந்திருப்பீர்கள், ஆனால் அந்த நேரத்தில் நான் தான் உங்களோடு வந்து அந்த முழு சுற்றுப்பயணத்தையும் ஒழுங்காக கூட இருந்து முடித்து திருப்பி உங்களை அனுப்புகிற வரை நான் இருந்து விட்டு போனேன். அந்த நேரத்திலேயும் கூட கலைஞரிடம் நான் அப்பொழுதே இடையிடையே நான் சொன்னேன், சொல்லிவிட்டு இவ்வளவு கூட்டம் வருகிறது, இவ்வளவு இடம் நன்றாக பேசுகிறார், இதையெல்லாம் நான் சொல்லிவிட்டு வந்தேன். கலைஞர் எனக்கு காக்கா பிடிக்க தெரியாது, காலை பிடிக்க தெரியாது, நான் நல்லா ஃப்ராங்காக பேசினேன், உங்களுக்கு தெரியும், எதாக இருந்தாலும் இல்லை அதையும் அவர் விரும்பலை. அது உங்கள்கிட்ட வந்து நீங்கள் காக்கா உண்மையை உங்கள்கிட்ட நான் இப்போ அதை சொல்லணும், நீங்கள் வந்து காக்கா பிடிக்கணும்னு கலைஞர் என்றைக்கும் விரும்பினதில்லை, அவர் விரும்பினதில்லை, அதுவும் உண்மை. அதாவது யாருக்கிட்ட எதை விரும்பணுமோ அது கூட கலைஞர் சொல்கிறேன், எனக்கு மூக்காவை தான் பிடிக்கும் தெரியும், காக்கா பிடிக்காதுன்னு அது கைத்தட்டி ரசித்தார், நான் மூக்கா கூட்டம் நான் காக்கா கூட்டம்லன்னு சொல்லுவேன். இல்லை அது அவர் வைரமுத்துக்கிட்ட வந்து அதை எதிர்பார்ப்பார், உங்கள்கிட்ட அதை எதிர்பார்த்ததில்லை, ஏன்னா நான் சொல்லலாம், நீங்கள் சொல்ல முடியாது, நான் சொல்லலாம், ஏன்னா அவர் வைரமுத்து காலையில் எழுந்த உடனே அவர் என்ன எழுதியிருக்காரு எதன்னு படிச்சுட்டு அவர் வந்து அதுக்கு பாராட்டி சொல்லணும்னு அவரும் எதிர்பார்ப்பார், அவரும் அவர் அதிகாலையில் வந்து முதல்ல அதை சொல்கிற வேலையை அவரும் பார்ப்பார், ஆனால் அந்த மாதிரி உங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் தன்னுடைய எண்ணங்களை செயல்படுத்துறதுக்கு ஒரு தூதுவனாக டி ராஜேந்திரன் கருதினார். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருடைய பரபரப்பான செல்வாக்கை எப்படி குறைக்கிறது என்பதை அதுக்கு சரியான ஆளாக உங்களை பயன்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் பயன்படுத்திய அளவிற்கு
அடுத்த கட்டத்தில் இருந்தவர்கள் உங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள இயலவில்லை. ஆனால் எந்த அப்படி வந்து ஒரு வெறி பிடித்த எம்ஜிஆர் ரசிகன், வெறி பிடித்த எம்ஜிஆர் பித்தன், அதிமுகவின் தொண்டன் அல்ல. நான் கையில் வந்து பச்சை குத்திக்காதவன். மாணவரணியில் இருந்தப்ப கையில் பச்சை குத்துறதை எதிர்த்து ஒரே தீர்மானம் கொண்டு வந்த ஒரே ஆண்மகன் வந்து அதிமுக வந்து அன்னைக்கு சென்னை மாவட்டத்தின் மாணவரணி செயலாளர் இருந்த என்னுடைய அன்பு நண்பர் ராசிபுரம் எவ்வளியாக பிற்காலத்திலான அந்த ராமலிங்கம் தான் என்னால் மறக்க முடியாது. நான் உங்கள் இதயத்தில் வச்சுருக்கேன்னு சொன்னேன். நீங்களாம் இதயத்தில் இருக்கீங்கன்னு சொன்னீங்க. மக்கள் இப்போ நீங்கள் ஒன்று இந்த ஒரு முக்கியமான கட்டம், அதனால் கடைசி வரைக்கும் நான் பச்சை குத்திக்கல. நான் கடைசி வரைக்கும் மக்கள் தலைவர் எம்ஜிஆரின் ரசிகனாக இருந்தவனே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் என்று நானும் ஒரு முத்திரையையும் குத்தி கொள்ளவில்லை, கையில் பச்சையும் குத்தி கொள்ளவில்லை. ஆனால் ஒரு பெரிய வரலாறு இருக்கு, உங்களுக்கு தெரியும். நீங்கள் கூட என்கிட்ட வந்து உரிமையோடு சண்டை போட்டீங்க ஜேபிஆர். நீங்கள் எப்படி நீ போலான்னு கேட்ட எப்படி ஆ உண்மையா இல்லையா போனா எப்படி கேட்டோம். இல்லை ஆயர் நகமுகன் சாமி என்ன வேணாலும் பண்ணலாம், நீ திமுக போயிருக்க கூடாது. இல்லை இல்லை, ரகுவம் கந்தசாமி ஒரு தவறான தகவலை புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் சொல்லிட்டார். நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்களா? ஆமாம் ஒத்துக்கிறேன். நீங்கள் திமுகவுக்கு வந்து அனுசரணியாக இருக்கிறீங்க. அதாவது உங்கள் குடும்பம் திமுகவை தவிர நீங்கள் திமுக இல்லை. எங்கள் குடும்பம் திமுக, என் தாய் திமுக, என்னுடைய தாய் மாமன்கள் அத்தனை பேரும் திமுக, என் தந்தையார் காங்கிரஸ், அவர் கடைசி வரைக்கும் கதை விட்டு. ஆனால் என் மாமன் தான் என்னை எம்ஜிஆர் ரசிகனாக மோல்டு பண்ணுவேன். என் மாமன் இன்னைக்கு உயிரோடு இருக்காரு, ஆனால் அவர் திமுக கரை வெட்டி கட்டிட்டு இன்னைக்கும் திமுக. என் தாய் மாமன் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தினோட தலைவனாக இருந்தவன் மாயத்தில். ஆனால் எம்ஜிஆர் பிரிந்து போன பிறகு மறைந்த புரட்சி தலைவர் பிரிஞ்ச அன்னைக்கு திமுக விட்டு இவன் போல. தான் கடை ஆரம்பித்தா கூட அதுக்கு சத்தியா காஃபி பார்னு கடை திறக்கக்கூடிய ரங்கநாதன் எம்ஜிஆருடைய ரசிகர், அவர் கட்சி ஆரம்பிச்சப்போ போல. ஆனால் எம்ஜிஆரை கட்சி விட்டு நீக்கணும்னு அந்த ஊர்வலத்தில் நான் போய் கலந்துக்கிட்டேன். போலீஸ்காரன் வந்து தடியடி நடி தப்ப காலில் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கள் பாட்டி வந்து மஞ்சள் பத்து போட்டு போலீஸ்காரன் அடித்தவனுக்கு காலில் கம்பால் அடித்த போகிற நான் அடிக்கிறேன். எப்படிரா நீ ஒரு தமிழன் அல்லாதவன் பேர் பின்னாடி போகலான்னு எங்கள் மாமா அடித்தான். அவனா நீ ஒரு தமிழனுக்கு பிறந்திருந்தால், நீ தமிழன் என்று சொன்னால், உனக்கு தமிழ் பிடிக்கும் என்று சொன்னால், நீ எப்படிரா அவர் பின்னாடி போவன்னு கேட்ட அந்த ஒரு வரி மட்டும்தான். அந்த வரி அல்ல, அந்த வழி என்னை தடுத்தது. இல்லைன்னா என் வாக்கையை மாறிடுச்சு. உங்க மேலேயும் கூட சொல்கிறதுக்கு இல்லை. அதில் வந்து எம்ஜிஆரிடம் வந்து சொல்லப்பட்ட தவறான கேவிகே நகமங் கேவி கந்தசாமி போன்றவர்கள், அவர்கள் தொழில் ரீதியாக அவர்களுடைய பட பிரச்சனைக்காக, அவர்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனைக்காக, என்ன வந்து பணம் சம்பாதிப்பதற்காக, அதற்காக அவர்கள் உங்களை காட்டி கொடுத்தார் என்று சொல்லி உங்கள் மீது ஒரு பொய் தகவல்களை சொல்லி எம்ஜிஆர் அவர்களை நம்ப செய்து விட்டார்கள். எங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவரும் பின்னாலே உணர்ந்தார். பின்னாலே எம்ஜிஆர் அவர்களும் உணர்ந்தார். எங்களிடமெல்லாம் பேசுகிற போது பல முறை அது கடைசி காலகட்டத்தில் எல்லாம் மிக மிகுந்த இதோடு வருத்தத்தோடு சொல்லியிருக்கிறார். நான் நம்பிவிட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதே நகமம் கந்தசாமி அவர்களை அவர் எம்ஜிஆர் வெறுத்ததும் உங்களால் தான் என்பதை உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இன்ன வரைக்கும் இதுவரைக்கும் நகமம் கந்தசாமி பிரச்சனையால் எம்ஜிஆர் மீது உங்களுக்கு கோபம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதாவது நான் ஒரு ஆஞ்சநேய பக்தன். ஆஞ்சநேயருடைய இதயத்தை கிழிச்சா இந்த ராமச்சந்திர பிரபு தான் தெரிவாரு. என்னுடைய நான் சொல்றேன் அவர்கிட்ட, என்னுடைய இதயத்தை கிழித்தால் ஒரு ராமச்சந்திரன் இருக்க மாட்டான், ரெண்டு ராமச்சந்திரன் இருப்பான அப்படி அப்படின்றாரு. ரெண்டு ராமச்சந்திரன் இருப்பான் என்ன சொல்ற அப்படின்னா, ஆமா ராமா வரம் கொடு, ராமா வரம் கொடு என்று கேட்டால் அந்த வரத்தை தரக்கூடிய சாட்சாத் அந்த ராமச்சந்திர பிரபு இருப்பார். இன்னொன்று, ராமாவரம் தோட்டத்திலே குடியிருக்கும் எம் தலைவன் ராமச்சந்திரன், இந்த ராமச்சந்திரன் இருப்பான்னு சொன்ன கையோடு பிடிக்கிறாரு. நீ கூட இருக்கணும், என் கூட வரணும் அப்ப சொல்லிட்டு சொல்றாரு. அது அப்ப இல்ல, என்ன கட்சிக்கு மட்டும் கூப்பிடாத, என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை அப்ப நீ என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்னுடைய இழுதல், நான் வந்து என்னால் அது அது ஒரு பெருசாக அது உங்களுக்கு ஒன்று ஏன்னா ஒரு ஒரு இதயத்தை நீங்கள் சொல்ல பச்சை குத்தில் இதயத்தில் எம்ஜிஆரை குத்திக்கிட்ட என்ன, அவர் போய் வேற ஒரு கட்சின்னு சொல்லி என்னை கம்பல் பண்ணி கொண்டு போய் தள்ளுறாரு. எனக்கு அரசியல் வேண்டாம். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மிகுந்த பற்றாளர், கலைஞர் மீது அதுவும் பற்றாளர், தமிழ் மீது பற்றாளர் சார். கலைஞரோட தமிழ் பிடிக்கும், அண்ணாவோட தமிழ் பிடிக்கும், நாவலர் தமிழ் பிடிக்கும், நாஞ்சிலார் தமிழ் வந்து ஒத்துக்கிறேன் சார், கையெழுத்துக்கு ஒத்துக்கிறேன். அந்த நிலையில் அவர் உங்களுக்கு வைத்த டெஸ்ட் அதுதான், வா என்று சொன்னார். நான் யோசிக்கிறேன் தலைவான்னு சொல்லியிருந்தால் கூட அவர் அன்றைக்கு உங்களை வந்து
அந்த மாதிரியான சிந்தனைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்க மாட்டார். அப்படி உங்கள் இதயத்தில் இருக்கிற நான் ஒரு கட்சியை நடத்துகிறேன், இந்த கட்சிக்கு வா என்று சொல்லுகிற போது நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக அந்த நிலையிலே வந்து உங்களுக்கு எப்படி, அதுதான் நான் முதலிலே நான் இந்த எபிசோடனுடைய ஆரம்பத்திலேயே சொன்னேன், எப்பொழுதும் யதார்த்தமான உண்மையை சத்தியத்தை பேசுகிறவர். இல்லை அது என்னுடைய குடும்ப சூழ்நிலையில் நான் போக முடியாது என்பது உங்களுக்கு தெரியும், ஆகவே நான் வர முடியாது என்பதை நேரடியாக சொன்னவுடன் அவருக்கு என்ன பட்டு, அவர் கோபம் வந்தது, அவருக்கு என்ன பட்டு விட்டது, ஆக இவர் வந்து அந்த தவறான பொய் தகவல் எல்லாம் உண்மையாக இருக்குமோ என்ற ஐயப்பாடு வந்துவிட்டது தான். இதுல ரெண்டு பக்கமும் இழப்பு, நீங்க அது வந்து உங்களுக்கு மட்டுமல்ல அவருக்கும் பெரிய இழப்பு. இந்த அதே போல் நீங்கள் அங்கே வந்திருந்தால், அவரோடு வந்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலையும் வேறு, அந்த இயக்கம் இருக்கிற நிலையும் வேறு. ஒரு விஷயத்தை விதவிதமாக பண்ணுவேன், டிஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டிஆர் நியூ டிவி.